வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். பாருங்கள், இந்த மிளகாய் பொடி தான் இன்றைக்கி நம்ம ரெசிபியாக பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது அப்படின்னு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சமையலுக்குமே யூஸ் ஆகும். வெஜிடேரியன்லேருந்து நான் வெஜிடேரியன் வரைக்கும் எல்லா சமையலும் செய்யலாம். சிக்கன், மட்டன், மீன் குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு அத்தனையுமே வைக்கலாம். அதை விட மெயின் மீன் வறுக்கிறதுக்கு, கிழங்கு வறுக்கிறதுக்கெல்லாம் இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்தவித பருப்பும் கலக்காததுனால உங்களுக்கு கீழே சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின் வேலைக்கு போகிறவங்களுக்கு தனித்தனியாக பொடி இல்லாமல் இந்த ஒரே ஒரு பொடியை வச்சே நீங்கள் எல்லாமே செய்யலாம். நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. வீட்லேயே நல்லா ஒரிஜினலாக எந்த கலப்படமும் இல்லாமல் ஈஸியாக செஞ்சு யூஸ் பண்ணலாம். அரை கிலோ மிளகாய் நல்லா காம்பு கிள்ளிட்டு நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெயிலில் காய போட்டு எடுத்திங்கனாலே போதும், வறுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் இந்த அரை கிலோ மிளகாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. அரை கிலோ மிளகாய்க்கு அரை கிலோ தனியா, தனியாவும் அந்த மாதிரி தான், வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்திங்கன்னா போதும். அரை கிலோ மிளகாய், அரை கிலோ தனியாவுக்கு 50 மஞ்சள், 100 சீரகம், 100 கிராம் சீரகம், 50 கிராம் வெந்தயம். வெந்தயத்தை மட்டும் நல்லா சட்டியில் போட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 25 கிராம் மிளகு இதுவும் சேர்த்துக்கோங்க. இது போக 100 கிராம் காஷ்மீரி மிளகாய். இது நல்லா மிளகாத்தூள் கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பொடி மீன் வறுக்கும்போது, சிக்கன் 65 போட்டு வறுக்கும்போது, கிழங்கு வறுக்கும்போது எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து மாவு மில்லை நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் டெய்லி சமைக்கும்போது தனித்தனியாக மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் அப்படின்னு போட்டு சமைக்க வேண்டிய ரிஸ்க்கே இருக்காது. இந்த ஒரு பொடி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது காரம் கம்மியாக இருந்ததுன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா எல்லா பொருளுமே இதில் சேர்ந்துடும். உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லா சமையலுக்குமே உதவும். வெஜ்னாலும் சரி, நான்வெஜ்னாலும் சரி, சாம்பார்லேருந்து மட்டன் குழம்பு வரைக்கும் எல்லாமே நீங்கள் இந்த ஒரே மசாலாவில் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா வாசனையான மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மிளகாய் பொடி எல்லா சமையலுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.